வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான நேற்றைய தோல்வி குறித்து கொந்தளித்து பேசிய சச்சின் டெண்டுல்கரால் பரபரப்பு. மைக்கை தூக்கி எறிந்து ஆவேச பேச்சு. அதாவது, இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. முதலாவதாக டெஸ்ட் தொடர் நடைபெற்ற நிலையில் அதில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. டெஸ்ட் தொடரை அடுத்து 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற்ற நிலையில் அதிலும் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி தொடரை கைப்பற்றியிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் T20 போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸை வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்கள் முடிவில் 149 ரன்களை குவித்தது. அதிகபட்சமாக நிக்கோலஸ் பூரன் மட்டும் 41 ரன்கள் எடுத்திருந்தார். இதனையடுத்து 150 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்கம் முதலே தடுமாறியது. திலக் வர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் மட்டுமே சற்று நிலைத்து நின்று ஆடிய நிலையில் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். சுப்மன் கில் 3 ரன்களிலும், இசான் கிஷான் 6 ரன்களிலும், திலக் வர்மா 39 ரன்களிலும், சூரியகுமார் யாதவ் 21 ரன்களிலும், கேப்டன் ஹார்திக் பாண்டியா 19 ரன்களிலும் வெளியேறினார்கள். சஞ்சு சாம்சன் எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆகி வெளியேறினார். இறுதியாக இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுக்கு 145 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் மேற்கிந்திய தீவுகள் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றது. மேலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்விக்கு மிக முக்கியமான காரணமே நம்ம யுஸ்வேந்திர சாகல் தாங்க. இந்திய அணி பேட்டிங்கின் போது கடைசி ஓவருக்கு 10 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலையில் முகேஷ்குமார் களமிறங்க வேண்டிய இடத்தில் அவசர குடுக்கையாக திடீரென யுஸ்வேந்திர சாகல் பேட்டிங் செய்ய களமிறங்கிவிட்டார். அதாவது பவுண்டரி லைனை தாண்டி மைதானத்துக்கு உள்ளே வந்துவிட்டார். இதனால் விதிமுறைப்படி முதலில் பேட்டிங் செய்ய களத்துக்கு வந்தவர் மீண்டும் திரும்பி செல்லக்கூடாது. ஆக கடைசி 6 பந்தில் 10 ரன்கள் எடுக்க வேண்டிய சூழலில் யுஸ்வேந்திர சாகலோ சில பந்துகளை வேஸ்ட் செய்து இந்திய அணியின் இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவம் குறித்து நம்ம சச்சின் டெண்டுல்கரே தற்போது கொந்தளித்து ஆவேசமாக பேசியிருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட்டில் இதுபோல சிறுபிள்ளைத்தனமாக தவறு செய்வது என்பது மன்னிக்கக்கூடியதே இல்லை என்று சச்சினே ஆவேசமாக பேசியுள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்க, அவசர குடுக்கையாக யுஸ்வேந்திர சாகல் செய்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.